கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நாளிலும் எழுப்புதல் எப்பொழுது எப்படி தோன்றும் என்று சொல்லி உங்களோடு கூட பேச நான் விரும்புகின்றேன். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து உங்களோடு கூட எழுப்புதலின் ஆண்டாக கர்த்தர் அறிவித்ததினால இந்த எழுப்புதலை குறித்த செய்திகளை உங்களோடு கூட வழங்கி கொண்டு வருகின்றேன். ஆக எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எழுப்புதல் எப்பொழுது தோன்றும், எப்படி தோன்றும், ஹவு த ரிவைவல் வில் ஹேப்பன், வென் அண்ட் ஹவ் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச ஆவியானவர் என்னை ஏவினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களை, கடந்த ஒளிபரப்புகளிலே அடியனுடைய செய்திகளை கேட்டவர்கள் இப்படியான தலைப்பு செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். எழுப்புதல் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட மனிதனுடைய பாவ மன்னிப்பு அறிக்கையிடும் பொழுது அவன் வாழ்க்கை மாறும் என்று உங்களோடு பேசியிருக்கின்றேன். எழுப்புதல் ஒரு ஐக்கியம் கொண்டு சபையாக விசுவாசிகளாக ஊழியர்களாக ஐக்கியம் கொண்டு செய்யும் பொழுது எழுப்புதல் ஏற்படும் என்று பேசியிருக்கிறேன். எழுப்புதல் ஜபத்தினால்தான் உண்டாகும் என்று சொல்லி உங்களோடு பேசியிருக்கின்றேன். அந்த எழுப்புதலின் விளைவுகள் அல்லது நல்ல பலன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்று உங்களோடு பேசியிருக்கிறேன். அது பரிசுத்தத்தை கொண்டு வரும். கண்களிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம் என்று சொல்லி எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மறு ரூபத்தை, மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஒவ்வொரு வரிசையாக தலை செய்திகளை நான் உங்களோடு வழங்கியிருக்கிறேன். கடந்த நாட்களிலே கூட என்னுடைய ஒளிபரப்பை நீங்கள் செய்தியை கேட்டவர்கள் இப்படியாக கேட்டிருக்கலாம், எழுப்புதலுக்கு தேவை விடாமுயற்சி என்று உங்களோடு பேசியிருக்கிறேன். அந்த விடாமுயற்சிக்கு பொறுமை வேண்டும், தாழ்மை வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும் என்று உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். எந்த நாளிலே ஆவியானவர் என்னை ஏவி கொடுத்த தலைப்புன்னு சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதல் எப்பொழுது எப்படி உண்டாகும் என்று சொல்லி உங்களோடு கூட ஒரு சில காரியங்கள் மூலமாக விளக்கி செய்தி அளிக்கும்படியாய் ஆவியானவர் என்னை ஏவினார். ஆக இந்த நாளில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம், எப்பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் ஏற்படும் என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் ஆராய்ந்து அறிந்து அதை ருசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலை நாமே காண முடியும், மற்றவர்களும் காண முடியும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் எழுப்புதல் முழுமையாக காணப்படவில்லை என்று பார்க்கும் பொழுது, இந்த அன்பு எங்கு சென்று இருக்கிறது என்று பார்க்கும்போது, விசேஷமாய் கிறிஸ்தவர்களுக்கும் கூட உலக மக்களும் அதிகமாக அன்பு செலுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், பணத்தின் மீது, பதவியின் மீது, படிப்பின் மீது, ஆடம்பரத்தின் மீது, உலக கேளிக்கைகள் மீது, சிற்றின்பங்கள் மீது, சொத்துக்கள் மீது, இன்னும் பயங்கரமாக அவர்களுடைய சுய விளம்பரங்களின் மீது அவர்கள் அன்பு கொண்டிருக்கிறதுனால தான், ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து விலகி இருப்பதனால தான் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலும் சரி, கிறிஸ்தவ சபையிலும் சரி, உலகத்திலும் சரி, இப்பொழுது இந்த எழுப்புதலை கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் காண முடிவது இல்லை. ஆகவே இந்த நாளில் நாம் கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் ஆராய்ந்து ருசித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை நாமே காண முடியும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பவுலனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, பவுல் ஒரு யூத மார்க்கத்திலே வைராக்கியமாக இருந்தவர். அவன் கிறிஸ்துவை தெய்வமாக, தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவன். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36 கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது, கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு விரோதமாக இருந்தது, கிறிஸ்துவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து கொண்டிருந்தது, எப்படி இப்படியெல்லாம் எழுத முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எந்த கஷ்டம், பிரச்சனை, வியாதி, கொள்ளை நோய், ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது, எந்த சட்டங்களும் பிரிக்க முடியாது என்று தைரியமாக முழங்க வேண்டிய அவசியம், காரணம் எப்படி உண்டானது? அவன் கிறிஸ்துவின் அன்பை ஆராய்ந்து ருசித்து பார்த்திருக்கிறான். அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம். ஆம், எனக்கு பிரியமானவர்கள், தமஸ்கு பட்டணத்திற்கு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைப்பதற்காக சென்று கொண்டிருந்தவன் திடீரென்று அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். எப்பொழுது விழுந்தான்? ஆண்டவர் இயேசு அவனை தரிசிக்கும்படியாக செய்தார். ஆண்டவருடைய ஒளி அவனுக்குள் பாய்ந்த பிறகு அவன் வந்து ஆண்டவரை சந்திக்கிறான் இல்லையா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு உடனே ஊழியத்துக்கு போகலை. 3 வருடங்கள் வேதம் சொல்கிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவன் 3 வருடங்கள் அவன் வனாந்திரத்தில் போய் அவன் ஆண்டவருடைய அன்பை ருசித்தா ரசித்தா ஆராய்ந்து பார்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த கிறிஸ்து யார், எதற்காக வந்தார்? எனக்காகவா? என் பாவத்தை மன்னிக்கவா? இந்த கிறிஸ்து தேவனுடைய குமாரன் பரத்திலிருந்து இறங்கி எனக்காகவா வந்தார் என்று சொல்லி அவன் ஆராய்ந்து பார்த்திருக்கிறான். அந்த அன்பை குறித்து அவன் ஆராய்ந்து பார்த்திருக்கிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்துவம் என்ன, ஏன் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட போகிறார், உயிரோடு எழுந்து கொள்ள போகிறார் என்று வேதத்தின் மூலமாக அவன் நிச்சயமாய் ஆராய்ந்து பார்த்திருக்கிறான். அதனால தான் அவன் அருமையாக அநேக எபிஸ்டல்ஸ், அதாவது நிருபங்களை, 13 நிருபங்களை அவன் எழுதியிருக்கிற காரணம் என்ன? ஆண்டருடைய அன்பை ருசித்து ரசித்ததுனால தான். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று அந்த கல்வாரி அன்பை, உண்மை அன்பை, தூய்மையான அன்பை, மாய்மாலமற்ற அன்பை, அன்பை அவர் ருசித்ததுனால தான். பாருங்க, அவன் எழுதியிருக்கிற காரியம் ரோமருக்கள் நிருபம் 8:36-39 உள்ள வசனங்கள் மட்டுமல்ல, கலாத்தியர் 2:20 அவன் சொல்லுகின்றான், கலேஷியன் சாப்டர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, அதை அண்டர்லைன் பண்ணி வாசிப்போம், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பழைய மனிதனை, பழைய மார்க்கத்தை எல்லாத்தையும் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆனால் இப்பொழுது நான் உயிரோடு வாழ்து எதனால் வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன்னா, யாராலே வாழ்கிறேன்னு சொன்னேன், கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நான் பிழைச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம எப்பவுமே 1000 காலம் வாழ போகிறது அதை சொல்லலை அவர். இப்போது எனக்கு மரித்தாலும் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறாரே, அந்த விசுவாசத்தினாலே, அந்த அன்பினாலே நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமான, கிறிஸ்துவின் அன்பை அந்த அளவுக்கு அவன் ருசிச்சிருக்கிறதுனால அவன் இப்படி எழுதியிருக்கிறான், கிறிஸ்துவின் அன்பினாலே நான் பிழைச்சிருக்கிறப்பா என்று எழுதுகிறான். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நாங்கள் உலகத்துக்கு பைத்தியக்காரங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான மிஷினரிமார்கள், உண்மையான போதர்களுக்கு விரோதமான சக்திகள், எதிர்ப்புகள், தடைகள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவின் வழியாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசிகளுக்கு உலகம் தருகிற பட்டம் என்ன, இவங்க கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரங்க, இவங்க ஏதோ ஒரு தச்சன் மகனை வணங்குறாங்க, ஏதோ அமெரிக்க கடவுளை வணங்குறாங்க, அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க சத்தியத்தை, அன்புடைய அன்பை ருசிக்காததுனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அன்பை ருசித்த பவுல் சொல்கிறார், இந்த கிறிஸ்துவின் அன்பு தான் எங்களை பைத்தியமாக மாற்றியிருக்குது. ஜீசஸ் ஃப்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்படி நம்ம ஒரு வாலிப தம்பியை வந்து ஒரு அழகான பொண்ணு பின்னால் சுற்றிக்கிட்டே இருப்பானோ, அவளை பிடிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு, அதுபோல தான் நம்முடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவ மேலே இருக்குது. கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியக்காரங்க தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு தான் இப்பொழுது என்னையும் முழு நேர ஊழியனாய் மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை உங்களையும் நெருக்கி ஏவ வேண்டும், அப்படிப்பட்ட அன்பை ருசிக்க வேண்டும். எபேசியர் 3:17-19 உள்ள வசனங்களில் ஆண்டவருடைய அன்பை குறித்து பவுல் சொல்கிறார். எபேசியருக்கு சொல்கிறாரு, இந்த அன்பை நீங்கள் என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பாருங்கள், அதனுடைய நீளம் எவ்வளோ, ஆழம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளவோ ஆராய்ந்து பார்த்து தான் பாருங்களேன் அப்படின்னு சவால் விடுகிறார்.
அது அறிவிக்கெட்டாத அன்புன்னு சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பை ஏன் அறியாம இருக்காங்க? கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காம ஏன் உலகத்தின் அன்பு மீது பாசம் காட்டுறாங்க? உலக மக்கள் மீது, தலைவர்கள் மீது, பணத்தின் மீது ஏன் அன்பு காட்டுறேன்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அகலும் உயரம் ஆழத்தை அளக்க முடியாம இன்னும் அது பற்றி ஆராய்ந்து அறியாம ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போறோம் வரோம் அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து ரசித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எரேமியா 31:3 தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தை அவனை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்ளேன்னு சொல்கிற அழியாத அன்பை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமருக்கு எழுதுற நிருபம் 5:7-8 வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அங்கு என்ன, நாம் பாவிகளாக இருக்கையிலே ஒரு தெய்வம் தம்முடைய இன்னொரை கொடுக்கும்படியாய் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் மரித்தாரே, அதன் பிறகு உயிர்த்தெழுந்தாரே, அந்த கல்வாரி அன்பை காட்டிலும், உன்னத அன்பை காட்டிலும், தியாகமான அன்பை காட்டிலும், உலகத்தில் பெற்றோருடைய, கணவனுடைய, மனைவியுடைய, நண்பர்களுடைய, அரசியல் தலைவர்களுடைய அன்பு ஒன்றையும் நாம் கம்பேர் பண்ண முடியவே முடியாது. ஒப்பிடப்பட முடியாத உன்னத அன்பு, உயர்ந்த அன்பு, மறையாத, கரையாத, குறையாத, அழியாத தியாக அன்புங்க. கல்வாரியிலே உங்களுக்காக, எனக்காக, உலக மக்களின் ஒவ்வொரு பாவத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை வழங்கி நித்திய ஜீவனுக்கு வழி வகுத்தாரே, அந்த அன்பை காட்டில் இந்த உலகத்தில் உன்னத அன்பு, தியாக அன்பு ஒன்றுமே கிடையாது. எதற்காக இந்த வசனத்தை ஆதாரங்களோடு சொல்கிறேன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை ருசித்ததுனாலே, ரசித்ததுனால தான் 13 நிருபங்களை எழுதி, அது மாத்திரமல்ல பாடு, உபத்திரம், நிர்வாணம், பசி, சாட்டை அடிகள், சிறைவாசத்தை எல்லாம் பட்டு கிறிஸ்துவுக்காக தலையும் அவன் வெட்டப்பட்டான். அப்படி என்றால் அவன் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தான். வாழ்க்கையிலே எழுப்புதல், அம்மாற்றம், அவன் மூலமாக கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை அந்த அளவுக்கு அவன் ஆழமாக ருசித்து ரசித்திருக்கிறான். ஆராய்ந்து பார்த்து, இந்த கிறிஸ்துவின் அன்புதான் என்னை யாரும், என் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கான். ஆம், எனக்கு பிரியமானவர், இன்றைக்கு உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னார். நாம் அன்பு செலுத்த வேண்டிய விதத்திலே நாம் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அது அன்பு செலுத்த வேண்டிய விதத்திலே நாம் செலுத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே, குடும்பத்திலே, சபையிலே எழுப்புதல் இல்லை. ஆக எனக்கு பிரியமானவர்களே, நாம் தினமும் அனுதினமும் அவருடைய அன்பை ருசிக்கணும்னா வேத வசிக்கணும். வேதத்திலுள்ள அன்பை, அவரை அன்பை குறித்து, அவரை குறித்து, இயேசுவை குறித்த காரியங்களை ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது, மறைமுகமாக வெளிப்படையாக. அந்த அன்பை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் அருமையானவர்களே. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகும். ஆகவே நாம் இன்னும் அன்பு கூறுவோம். ஏதோ நம்ம அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக என் பாட்டு பாடினா மட்டும் போதாது. நாம் உண்மையாகவே அவருடைய அன்பை ருசிக்கணும்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை ருசிச்சிட்டா போதும், எனக்காக அந்த அன்பு கல்வாரியிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதே என்னை நரகத்துக்கு போகாதபடி, நித்திய மரணத்துக்கு போகாதபடி தடுத்து நிறுத்தின அந்த அன்புக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேன். அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். அவருக்கு உகந்த பாத்திரமாய், கருவியாய் அவருக்கு ஊழியம் செய்வேன். என்னுடைய தாளந்தர்கள் வரங்களை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் எழுப்புதல், நம்மூலமாக மற்றவர்களுக்கு எழுப்புதல் உண்டாகும். ரெண்டாவதாக, எழுப்புதல் எப்படி எப்பொழுது தோன்றும்? When we have the thirst to seek him or his face, அதாவது அவரையே, அவர் முகத்தையே நாம் தேட வாஞ்சிக்கும் பொழுது, அல்லது தாகமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழுப்புதல் அல்லது நம்மூலமாக எழுப்புதலும் உண்டாகும். பாருங்க, நாம் பொதுவாக போயிட்டு, கூட்டங்களோடு போயிட்டு, சபையிலே போயிட்டு கூட ஆராதிக்கலாம். அது வேறு விதமான ஆசீர்வாதம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்திலே, சமூகத்திலே தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த தாகம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டு பண்ணிக்கொண்டே ஆவியானவர் இருப்பார். ஏன் மாற்றங்கள் இல்லைங்க?
அனுதினமும் வாசிப்பது கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு போகும்போது அப்போ கூட இப்போல்லாம் பைபிள்லாம் யாரும் தூக்கிட்டு போகிறதில்லை, எல்லாம் ஐஃபோன் வச்சுட்டு இருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நாம் என்ன செய்யணும்? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவர் என்று சொல்கிறார் அப்படின்னு. ஐ வாண்ட் டு சீக் யுவர் ஃபேஸ் ஓ லார்ட். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க முடியுமா? முடியும். எப்படி என்றால் முகம் சமூகம் என்று சொன்னால் பிரசன்ஸ் ஆஃப் காட். இப்போ நம்ம ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறோம். நான் வந்து ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், என் சின்ன பிள்ளை வந்து என்னுடைய பேரப்பிள்ளை இன்னொரு ரூமில் விளையாடிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா, எங்கள் தாத்தா இங்கே தான் இருக்கிறார், என்னுடைய அப்பா இங்கே தான் இருக்கிறார். அதனால் ஒரே இடத்துல நம்முடைய என்னுடைய பிரசன்னத்தை அவனால் உணர முடியும். நான் வீட்டை விட்டு தூரம் போயிட்டால் தான் அவன் வந்து பயப்படுவாங்க. அதுபோல தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய அவரோடு நாமும் பக்கத்தில் இருக்கும்போது, நெருங்கி இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆகவே தான் தனிப்பட்ட தியானம் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறோம். தனிப்பட்ட தியானத்தில் நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய வசனம் அவர் பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதுன்னு பார்க்குறோம். த லார்ட் டுவெல்ஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் பிரைசஸ், துதிகளின் மத்தியில் தேவன் வாசமாக இருக்கிறார்னு சொல்லப்படுது. துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வேதத்தை அந்த பிரசன்னத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்படி முகத்தை நாம் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய கனவுகளில சொப்பனங்களில தரிசனங்களில் நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்த தெய்வ மனிதர்கள் ஏராளம் பேர். ஆகவே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் ஆண்டவரே, வேறு எந்த முகத்தை நான் காலையில் எழுந்து பார்க்க மாட்டேன், உம்முடைய முகத்தை பார்ப்பேன். சங்கீதம் 4:6 உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். காலையிலே நாம் அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவருடைய சாயல் நம்மை திருப்தியாக்கும். சங்கீதம் 42:1-2 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மையே உம்மீதே என் தாகமாயிருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா. மான்கள் எப்படியாக வறண்டு போன காட்டில் அலைஞ்சு அலைஞ்சு தண்ணீர் இல்லாமல் தாகமாக போயிட்டு ஏதாவது ஒரு ஓடை கிடைக்குமா, தண்ணீர் நீரூற்று இருக்குமான்னு தேடி போகிறது போல அந்த தாகம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய முகத்தை சமூகத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் நம்மளுக்குள் ஒரு தாகம் இருந்தால் தான் முடியும். இன்றைக்கு பணதாகம், பதவி தாகம், பசி தாகம், காமதாகம், எல்லா தாகங்களும் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய தாகம் இல்லை. ஆண்டவரை தேடுகிற, அவர் முகத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற தாகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு குறைந்து போனதுனால தான் எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தையே முதலாவதாக தேடுவோம். ஹல்லேலூயா. மான்கள் நீருடைய வாஞ்சத்து கதறது போல நம்முடைய ஆத்மா அவரையே நோக்கி கதறட்டும், அவரையே நோக்கி பார்க்க முடியாது, வாஞ்சிக்கட்டும். சங்கீதம் 63:1 வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த நிலத்தை போல ஆண்டவரே மீது என் தாகமாக இருக்குது என் ஆத்மான்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமெனுக்கு பிரியமே, இந்த வசனங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், தாகம் வேண்டும், வாஞ்சை வேண்டும். எப்படியாவது ஆண்டவரை தரிசிக்கணும், அவருடைய தியானத்தில் போயிட்டு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணும். அநேக வேலைகள் இருக்கலாங்க, எல்லாரும் இந்த நாட்டில் பிஸி பிஸி. எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்து எல்லாத்தையும் நேரத்தை குறைக்க முடியாத வசதிகள் பெருகினாலும் கூட இன்றைக்கு நேரம் இல்லை. வீட்டில் குழந்தைகளை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸ் வேலை ஹெவி லோடு, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுற ஐடி பீப்புள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஊழியங்களும் பெருகி இருக்கிறது, ஊழிய பாரங்கள் அதிகமாக இருக்கு. ஆனாலும் தனிப்பட்ட முறையிலே நாம் 1 மணி நேரம் அது குறைந்தது இருந்தால் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அவருடைய முகத்தை தரிசிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. அந்த தாகம் வாஞ்சை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல், உலகத்திலே எழுப்புதல், கிறிஸ்துவ குடும்பங்களிலே சபைகளிலே ஊழியங்களிலே எழுப்புதல் நிச்சயம் உண்டாக வருமானவர்களே. 3வதாக, when can we see the revival and how can we see, எப்பொழுது எழுப்புதல் தோன்றும், எப்படி தோன்றும்? 3வது குறிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தேடுறோம். Seek the kingdom of God. முதல்ல 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன், Seek the face of God or seek the presence of God. இப்பொழுது Seek the kingdom of God, பரலோக ராஜ்யத்தை நாம் தேடணும். பரலோக ராஜ்யத்தை என்னங்க மேலே இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். பரலோக ராஜ்யம்னு சொன்னால் பிதாவாகிய தேவன்
ஆதாம் ஏவாளை படைத்தான் ஏதேன் தோட்டத்தில் இல்லையா? அது ஒரு தேவனுடைய ராஜ்யமாக தான் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் பிசாசு புகுந்து சர்ப்பமாகிய சாத்தான் ஏவாளை வஞ்சித்து அந்த புசிக்கக்கூடாத கனியை புசிக்க வைத்ததினாலே பாவம் தோன்றினது என்று நாம் பார்க்குறோம். அதனால்தான் இன்றைக்கு பாவிகளாக மாறியிருக்கிறோம். ஆக அந்த தேவ ராஜ்யம் அன்றைக்கு கெட்டு போனது. பிசாசு இந்த உலகத்திலே அதிபதியாய் மாறிவிட்டார். பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையவள், அவர் உண்டாக்கினவர். ஆனாலும் இன்றைக்கு பார்க்கும்போது சத்துரு அதை ஆட்கொண்டு அவர் உலகத்தின் அதிபதியாக இன்றைக்கு பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், மதவாதங்கள், ஏன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வலாத்காரம் எல்லாம் ஏன் நடக்குது? இந்த சத்துருவாகிய அதிபதி, உலகத்தின் அதிபதி மக்களை ஏவி துன்புறுத்தி மனக்கண்களை குருடாக்கிறதுனால தான் இன்றைக்கு பாவங்கள் பெருகியிருக்கிறது நாம் பார்க்குறோம். ஆக அது பாவராஜ்யமாய் மாறிவிட்டது இந்த உலகம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தெய்வன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். எதற்காக? அவருக்கு பெரிய கோயில் கட்டணும், திருவிழா பண்ணணும், அப்படி இல்லவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வந்தது இழந்து போனவர்களை ரட்சிக்கவும் தேடவும் வந்தார். ஹல்லேலூயா! பாருங்க, அவர் தம்முடைய ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் வந்தார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வரணும், மக்களுடைய இருதயத்தில் அந்த தேவ ராஜ்யம் முதலாவதாக வர வேண்டும். அதனால் தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். அப்போது நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடணும்? அவரை தேடும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வந்துடும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உலகத்தில், உள்ளத்தில், இல்லத்தில் வந்துவிடும். அதனால் தான் ஒவ்வொரு முறையும் அவர் முதலாவது பிரசங்கம் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்ன அதிகமாக அவன் பிரசங்கம் பண்ணான், மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் வந்துவிட்டது, வரப்போகிறது. தீர்க்கதரிசி என்ன பிரசங்கம் பண்ணாங்க? எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, பரலோக தேவ மைந்தன் வரப்போகிறார், ரட்சிக்க போகிறார். இதுதாங்க செய்தி, கிறிஸ்தவ செய்தி. இந்த உலகம் வந்து சாத்தானுடைய ராஜ்யமாய் மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தர் ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்றால் நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் டு பி கிவன் டு த கிங்டம் ஆஃப் காட். இன் சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதிலே நமக்கு தாகம் வாஞ்ச வேண்டும். காலையில் மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுவோம். முதலாவது கிச்சனை தேட வேணாம், முதலாவது காஃபியை தேட வேணாம், முதலாவது நியூஸ் பேப்பரை தேட வேணாம், முதலாவது ஃபேஸ்புக்கை தேட வேணாம், முதலாவது வாட்ஸ்அப் நீ மெசேஜஸை பார்க்க வேணாம். தேவனுடைய முகத்தை, அவருடைய ராஜ்யத்தை எழுந்த உடனே உடனே நம்ம பாத்ரூம் போத்து முன்னாடி கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, அல்லது எழுந்து பெட்டில் எழுந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்யணும். நான் அப்படி தான் செய்வேன். நானும் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், நானும் வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்குறேன். ஆனாலும் லெட் அஸ் ஃபேஸ் த புக் ஆஃப் காட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அந்த பழக்கத்தை நாம் வழக்கமாய் அனுதினமும் நாம் ரெகுலராக செய்வோமானால், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடுவோமானால், முக்கியத்துவம் கொடுத்து தேடுவோமானால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் எழுப்புதல் உண்டாகும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா! அதைத்தான் சங்கீதம் 27:4, தேவனுடைய ராஜ்யம் என்ன, என்ன தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு சபையிலே போய் ஐக்கியமாய் இருந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பதும் அந்த தாகமும் வாஞ்ச வேண்டும். ஆலயத்துக்கு செல்வதில் ஒரு தாகமும் வாஞ்ச வேண்டும். இன்றைக்கு லாக்டவுன், லாக்டவுன், லாக்டவுன் எல்லா சபைகளும் மூடிட்டாங்க, இந்தியாவில் குறிப்பாக, இங்கும் அமெரிக்காவில் மூடினாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே திறந்திருக்கிறாங்க. நாங்கள் ஜனவரி மாதம் 2021 ஆரம்பித்து ஒரு வாரமும் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சுத்த கிருபை நிச்சயமாய் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் திறக்கப்படும். ஆமேன். அரேபியாவில் திறக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. எதற்காக சொல்றேன்னு சொன்னால், சங்கீதக்காரன் 3000 வருஷத்துக்கு முன்னாலே எந்த அளவுக்கு தாகமாக இருந்திருக்கார் பாருங்க. சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4, ஹல்லேலூயா! ப்ரேஸ் த லார்ட், ஹல்லேலூயா! ப்ரேஸ் காட், ஹல்லேலூயா! அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆலயத்தில் நான் எப்பொழுது வந்து மற்ற பிள்ளைகளோடு கூட நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தாகமாக இருக்கிறத நம்ம உணர முடிகிறது. சங்கீதம் 27:7, ப்ரேஸ் த லார்ட், ஆமென், ஜீசஸ்.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 42 அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், முன்னே நான் பண்டிகை 4வது வசனம், 42:4 சங்கீதம் 42:4, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ள உருகுகிறது. அல்லேலூயா. அவர் உள்ள உருகுதான். எப்படா நான் போய் சபையிலே தேவ பிள்ளைகளோடு ஆராதனை செய்வேன். இப்போ கூட அநேகருக்கு இந்த லாக்டவுனில் உங்களுக்கு இருக்கிறது நான் உணர்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளோடு சபையிலே போய் துதித்து ஆராதித்து கைத்தட்டி உயர்த்தி தேவனுடைய சத்தத்தை செய்தியை நாம் தேவ தாசல் மூலம் கேட்க போகிற தேவ ஜனங்களோடு ஆராதிக்க போகிற நாள் என்றைக்கு வரும்? ஒருவேளை கத்தர் அதுக்காக தான் லாக்டவுன் கொடுத்துரு. அப்போ தான் நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு வாஞ்சி அதிகமாகும். நான் சவுதி அரேபியாவில் 17 வருஷம் இருந்தவன். உண்மையாக அந்த நெருக்கமான கட்டத்தில் தான் என்ன நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய ஆலயம் இல்லை, தேவ பிள்ளையோடு ஆராதிக்க முடியல. அப்போது எனக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சி, எங்களுக்குள்ளே இருந்த வாஞ்சி தான் எங்களுக்கு முழுவது ஜபம். இரவு 8 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் நடக்கும். 10 வகையான ஊழியங்களை செய்தோம். அந்த தாகம், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கணும், துதிக்கணும், ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சிய தாகம் வரும்போது அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆனால் இவைகளை விட்டு நாம் சொந்த ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கி சொந்த ராஜ்யம், அரசியல் சாம்ராஜ்யம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் அமைச்சர், இப்படியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகம் கெட்டு போயிருக்குது. ஏன் நம்ம ஊழியங்கள் சபையை கூட என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்முடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்பலை, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாஞ்சிக்கலை, தாகமாக இருக்கலை. ஆக எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 முக்கியமான காரியங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம் மூலமாக எழும்பும் என்று நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டிய, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விதத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்து இன்னுமாய் அவரை நேசிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டா. ரெண்டாவதாக, அவரையே, அவர் முகத்தையே நாம் தேட வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயம் நமக்குள் நம் மூலமாக எழுப்புதல் உண்டா. மூன்றாவதாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் நமக்கு தாகம் வாஞ்சி வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு சபையோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கும் பொழுது, தாகம் கொள்ளும் பொழுது நமக்குள் எழுப்புதல் உண்டாகும், நம் மூலமாக எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் இந்த எழுப்புதலை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவதாக கொண்டு வருவதாக நாம் அர்ப்பணிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த 3 காரியங்களில் நாம் தாகம் கொள்வோம், வாஞ்சை கொள்வோம், ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ரசிக்க அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் கூட அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை, மறுரூபங்களை, எழுப்புதலை நிச்சயம் நம் வாழ்க்கையிலே காணும்படி செய்வார். கர்த்தர் தாம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள், மறுரூபங்கள், எழுப்புதலை கொண்டு வருவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.